ப்ராப்பர்ட்டியில் ஒன்றில் தி இந்தியன் ஈஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது வழி உரிமை இல்லைன்னா வசதி உரிமைன்னு தமிழில் சொல்லுவாங்க. இதற்கு முந்தின வீடியோவில் ஈஸ்மெண்ட் ரைட்ஸ்னால் என்ன அப்படின்றத ஒரு சின்ன வரைபடத்தின் மூலமாக புரிய வச்சுருப்போன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதோடைய டைப்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ஈஸ்மெண்ட் ரைட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு டைப் இருக்குது. ஆறுமே மிக எளிமையாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. நீ ஒன்றொன்றும் ஆப்போசிட் ஆப்போசிட் மாதிரி தான். அப்போ கண்டினியூஸ்னால் டிஸ்கண்டினியூஸ், இதுக்கு நேர் இது. அப்பரண்ட்னா நான் அப்பரண்ட், இதுக்கு நேர் இது. பாசிட்டிவ்னா நெகட்டிவ், இதுக்கு நேர் இது. ஸோ ஒரு ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்றொன்று மிக எளிமையாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் பை கிரியேஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட் ரைட்ஸ் அப்படின்னும் போது எந்தெந்த வழிகளில் இந்த ஈஸ்மெண்ட் ரைட் கிரியேட் செய்யப்படுகிறது, தட் மீன்ஸ் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது பை கிராண்ட்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒன்று. அதுக்கப்புறம் நெசசிட்டி, அதுக்கப்புறம் குவாசி ஈஸ்மெண்ட், அதுக்கப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன், கஸ்டம்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டாமினன்ட், அதுக்கப்புறம் லெஜிஸ்லேஷன். ஸோ இத்தனை வழிகளில் பார்த்திங்கன்னா ஒரு ஈஸ்மெண்ட் ரைட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் நம்ம மிக தெளிவாக பார்க்கலாம். அந்த இது இந்த விவகாரங்களை பார்ப்பதற்கு முன்னர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் வச்சுக்கணும். வசதி உரிமையின் முக்கியத்துவம் என்ன, ஈஸ்மெண்ட் ரைட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நம்ம எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோன்றது மிக எளிமையாக புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஒரு மனிதனுக்கு உணவு, உடை, உறைவிடம் இன்றியமையாததாகும். எசென்சியல் நீடு. ஒரு ஹியூமன் பீயிங்க்கு பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு கான்செப்ட் எசென்சியல் நீடாக இருக்குது. அதே போல் ஒரு உறைவிடத்திற்கு, தட் மீன்ஸ் அந்த ஒரு இடத்திற்கு என்னெல்லாம் எசென்சியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வழி, காற்று, நீர், வெளிச்சம், இந்த நான்கு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு குறைபாடுள்ள இடமாக தான் அது இருக்கும். இந்த ஒரு கான்செப்டை வலியுறுத்தி செயல்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த ஈஸ்மெண்ட் என்ற ஒரு விஷயம். அதை தான் வசதி உரிமைன்னு பொதுவான வார்த்தையில் சொல்லிட்டாங்க. வழி உரிமைன்னு சொன்னால் கூட அது ஒரு வார்த்தையாக போய் நின்றுடுது. வசதி உரிமைன்னா இத்தனை வசதிகளும் நமக்கு தேவைப்படுகின்றது அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு வசதி உரிமையோட முக்கியத்துவம் என்னென்னு தெரிஞ்சு போச்சு, ஈஸ்மெண்ட் ரைட்ஸோட இம்பார்ட்டன்ட் என்னென்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டெஃபினிஷன், இது எழுதுனா உங்களுக்கு ஒரு மார்க் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த டெஃபினிஷன் எழுதுனா ஒரு மார்க் கிடச்சிரும். டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பிளாட் டூ டிஃப்ரெண்ட் ஓனர், இவ்வளவே தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு நிலம் இரண்டு வெவ்வேறான முதலாளிகள்னு அர்த்தம். அதாவது ஏ பி என்கின்ற இரண்டு நிலம் இருக்குது. இதற்கு முன்னாடி இந்த நிலம் எப்படி இருந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே நிலமாக தான் இருந்திருக்கும். இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஏ பி என்ற ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு முதலாளிகள் வந்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு கான்செப்டுக்கு பேர் தான் அந்த ஈஸ்மெண்ட் ரைட்ஸு உருவாக்கக்கூடிய ஒரு வழி. ஏதோ ஒரு விதத்தில் இந்த பை கிரியேஷன் மூலிமாவோ ஏதோ ஒரு விதத்தில் இது உருவாக்கிக்கலாம். இப்போ இதுதான் ஈஸ்மெண்ட் ரைட்ஸுடைய டெஃபினிஷன். சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம். டைப்ஸ் ஆஃப் ஈஸ்மெண்ட் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸை பற்றி பேச போகிறோம். அதாவது தொடர்ச்சியாக கிடைக்கும் அந்த ஒரு வகையான உரிமை. எப்படிலாம் தொடர்ச்சியாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனின் செயல் அல்லாமல் ஒரு ஹியூமன் பீயிங்கோட அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான வசதிகளும் கண்டினியூஸாக கிடைச்சிதுன்னா அது தொடருமே ஆனால், அந்த கண்டினியூஸாக அந்த கான்செப்ட் தொடருமே ஆனால் அது கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட்டுன்ற மாதிரி வரையறை செய்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு மிக எளிமையாக புரிய வரும். உங்களுடைய வீடு இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இன்னொருத்தருடைய வீடு இருக்குது, ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் ஜன்னல் வச்சுருக்கீங்க. இந்த ஜன்னல் வழியாக உங்களுக்கு காற்று கிடைக்கணும், தடங்கள் இல்லாமல் கிடைக்கணும். அதாவது இவருடைய உதவி இந்த இடத்துல கிடையாது, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதன் மூலிமா உங்களுக்கு காற்று உங்கள் ஜன்னல் வழியாக உள்ளே என்ட்ரி ஆகுது. அதே போல் ஃப்ரீ கூட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வெளிச்சமும் உள்ளே என்ட்ரி ஆகுது. ரெண்டே ரெண்டு வந்து ஃப்ரீ கூட்ஸாக இந்த இடத்துல சொல்லப்படுது. ஒன்று காற்று, இன்னொன்று வெளிச்சம். இந்த ரெண்டு கான்செப்டும் தனி மனிதனின் எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் இல்லாமல் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அது கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு தான். அடுத்தது டிஸ்கண்டினியூஸ், இதுக்கு நேர் ஆப்போசிட். ஒரு மனிதனுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தா நமக்கு தெரிய வரும்.
இவர் வந்து டாமினன்ட்டு, இவர் வந்து சர்வியன்ட்டு. இந்த சர்வியன்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸ்மன் ரைட்டை ஏற்படுத்தி கொடுக்குது. அதாவது ஓங்கு சொத்தின் உரிமையாளருக்கு ஒரு வழி உரிமையை ஏற்படுத்தி கொடுக்குது இல்லையா. ஸோ இந்த வழி ஏற்படுத்தியதற்கு இந்த பி வந்து மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிடுறாரு. இது வந்து டிஸ்கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பை கிராண்ட் மூலிமா கிடைக்கக்கூடிய ஒரு வழி உரிமை, அதாவது வசதி உரிமை டாக்குமெண்ட் மூலிமாவே ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுத்தப்படும். ஆனால் ஒரு சில இடங்களில் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இருக்காது, ஆனால் வழி உரிமை மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒத்தையடி பாதையோ இல்லைன்னா ஒரு டிராக்டர் போகிற வழியோ இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அது மனிதனுடைய செயல்பாடினால், மனிதனுடைய உதவி அந்த இடத்துல இருக்கும்பா, என்னுடைய இடம் தான் பார்த்து பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாருன்னா, அந்த கான்செப்டு டிஸ்கண்டினியூஸ் ஈஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ வேணாலும் தடைபடலாம் அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு கான்செப்டும் கூட. இந்த இடத்துல டிஸ்கண்டினியூஸுக்கு ஒரு டெஃபினேஷன் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருட காலம் தொடர்ந்து அவருடைய நிலத்தில் நம்ம வந்து அந்த வசதி உரிமையை பெற்றோமானால் அது சொந்தமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மக்களுக்கே சொந்தமாயிடும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு வரையறை கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஆனால் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில இடங்களில் சாத்தியமாக இருக்கும், மலை பிரதேசங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய இடம் இருக்கிறது, இது சிட்டிக்குள்ளே இதெல்லாம் சாத்தியம் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதை ஃப்ளாட் போட்டு அந்த வசதி உரிமையை கூறு போட்டுடுவாங்க. கூறு போடும்போது என்னாங்கன்னா, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஓனர் வந்துடுவே ஆப்போசிட்டில் இதுக்கு முன்னாடி பயன்படுத்தியவங்கெல்லாம் அவங்கக்கிட்ட போய் சண்டைக்கு போக முடியாது, அவங்களுக்கே தெரியும் இது அவங்க விற்றுட்டாங்க அவங்க வாங்கிட்டாங்க, அதனால் இந்த உரிமையை நம்மளால் உபயோகப்படுத்த முடியாதுன்னு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வகை உரிமையானது ஒரு சில நேரங்களில் தொடர வாய்ப்பு இல்லாமலே போய்விடுகின்றது. இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அப்பரண்ட் ஈஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்பரண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்ணுக்கு புலப்படக்கூடிய அந்த வகையான வசதி உரிமை. அதாவது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இதுவும் பார்த்திங்கன்னா வேறு யாருடைய நிலமாகவே வச்சுப்போமே, யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த இடத்துல கால் தடம் பதிந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு வழி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏற்பட்டு போயிருக்கும். அதே மாதிரி ஒரு டிராக்டரோ இல்லை மாட்டு வண்டியோ போய் 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 பார்த்திங்கன்னா 2 வழித்தடமாக கண்ணுக்கு புலப்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வகையான ஈஸ்மெண்ட்டு தான் அப்பரண்ட் ஈஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி வரையறை கொடுக்கப்படுகின்றது. அதே போல் முன்பு சொன்ன மாதிரி தான், யாருடைய நிலமானா இருக்கலாம், தொடர்ந்து 20 வருட காலங்கள் அந்த நிலத்தை ஏதோ ஒரு பர்பஸுக்காக மக்கள் உபயோகப்படுத்தினார்கள் என்றால் அது அவர்களுக்கு சொந்தமாயிடும் அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அப்பரண்ட் ஈஸ்மெண்ட்டில். இது எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பை லெகிஸ்லேஷன் மூலிமா தான் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை கிரியேஷனில் இது ஒன்று பாருங்கள், பை லெகிஸ் அதாவது கோர்ட்டில் போயிட்டு நாங்கள் இதை தொடர்ச்சியாக 20 வருஷம் நாங்கள் உபயோகப்படுத்திட்டு வரோம், இப்போ திடீர்னு அந்த வழியை மூடுறாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா புறம்போக்கு நிலமாக இருந்துச்சுன்னா அரசாங்கத்துடைய பாத்தியத்தில் போயிடும். அது இதே நத்தம் புறம்போக்கு இந்த மாதிரி பல வகையான நில வகைகள் இருக்குது, அதில் பட்டா இருக்கும் பட்சத்தில் அது ஒரு வகையில் போகும், பட்டா இல்லாமல் வேறு வகையில் இருந்துச்சுன்னா மிக எளிமையாக அதை வந்து சட்டத்தின் மூலிமா பிரிச்சுடலாம், பட்டா இருந்துச்சுன்னா அதற்கு உண்டான காம்பன்சேஷன் கொடுத்து பிரிப்பாங்க. இருந்தாலும் தொடர்ச்சியாக 20 வருட காலங்கள் பொதுமக்களால் உபயோகப்படுத்தப்பட்டு அந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்குதுன்றதை நிரூபிக்கணும். 1 கிலோமீட்டர் சுற்றி வந்தாலும் ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது அந்த அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக 20 வருட காலங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குமே ஆனால் அந்த இடம் பொதுமக்களுக்கு சொந்தமாயிடும்ன்றதை இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கணும். நான் அப்பரண்ட், நிலையான ஒரு வடிவம் இருக்காது அந்த வழிக்கு, விட்டு விட்டு இருக்கும். அதாவது 20 வருட காலம் உபயோகப்படுத்தினாங்களா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க்கோடு இருக்கும், இருந்தாலும் உபயோகப்படுத்திட்டுருக்காங்கன்னு நிரூபிச்சிட்டாங்கன்னா இந்த வழியும் பொதுமக்களுக்கு சொந்தமாகும். முன்பு சொன்ன மாதிரி தான் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பாசிட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழி இருக்குது அது அப்பரண்ட் அண்ட் நான் அப்பரண்ட்டாக இருக்கட்டும், அந்த வழியை தொடர்ந்து உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அது பாசிட்டிவ் யூஸ்மெண்ட்டில் போயிடும். அந்த வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சில தடைகளை அப்பப்போ அந்த ஓனர் ஏற்படுத்திட்டாருன்னா அது நெகட்டிவ் ஈஸ்மெண்ட்டில் போயிடும். இதுதான் பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்திற்கு இருக்கிற வித்தியாசம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, பை கிரியேஷன் மூலிமா எப்படியெல்லாம் ஈஸ்மெண்ட்டை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பை கிராண்ட். பை கிராண்ட்னா எழுத்து மூலமாக, நாட் ஃபார் ஓரல், பை ரிட்டன் மூலியமாக கொடுக்கப்படும் அந்த வசதி உரிமை. இப்போ டாக்குமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஏ அண்ட் பி வந்துட்டாரு. இவர் ஏக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து தெளிவாக சொல்லிவிடுவாங்க, இந்த அஞ்சு வழிப்பாதை வந்து இவர் வந்து வாங்கிட்டார், இதோட சேர்த்து இவர் ரெஜிஸ்டர் பண்ணுவார். ஸோ இந்த அஞ்சு வழிப்பாதை யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு சொந்தமாயிடும். இந்த மாதிரி எழுத்து மூலமாக தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எழுத்து மூலியமாக ஏதோ ஒரு பேப்பர்லேயோ ஏதோ ஒரு வடிவத்தில் எழுத்து மூலியமாக நீங்கள் இன்னொருத்தருக்கு அந்த வழி உரிமையை கொடுத்துட்டீங்கன்னா அதை பை கிராண்ட்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த நெசசிட்டின்ற கான்செப்ட். நெசசிட்டின்னா தேவையான ஒன்று இல்லையா. இந்த கான்செப்ட் இல்லைன்னா அந்த இடத்திற்கு உண்டான வேல்யூவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை எழும் பட்சத்தில் நம்ம ஒரு ஈஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு இந்த இடத்துல இந்த இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது புரியும், ஒரு மனிதனுக்கு மூன்று விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்றியமையாததாக இருக்கும். அதே போல் உறைவிடத்திற்கு நான்கு விஷயங்கள் இன்றியமையாததாக இருக்கும். இப்போ ஒரு வழியே இல்லாத ஒரு இடத்த நீங்கள் வாங்கணும் அப்படி வாங்க முடியுமா? முடியாது. அதை விற்றாலும் அது செல்லுபடியாகுமா? ஆகாது. ஸோ வழி இல்லாமல் ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வழின்ற ஒரு நெசசிட்டி உருவாகுது. அந்த நெசசிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு கான்செப்டுக்கு பேர் தான். அதே போல் இந்த வழியை அடைக்காமல், அந்த வழியை வந்து பார்த்திங்கன்னா பி திடீர்னு பார்த்திங்கன்னா அடைக்க முடியாது. ஆல்ரெடி இது வந்து ஓரளாவே வச்சுப்போமே, ஓரளாக இந்த ஒரு டாக்குமெண்ட்டு நடக்கப்பட்டிருக்குன்னு வச்சுப்போம். திடீர்னு பி ஏக்கும் பிக்கு சண்டை வந்துருந்து இந்த வழியை நான் அடைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது முடியாது. ஏன்னா பை நெசசிட்டி ஆஃப் ஏ, ஏக்கு இது தான் பார்த்திங்கன்னா அத்தியாவசியமான ஒரு வழியாக இருக்குது, அதனால் பார்த்து இதை அடைக்க முடியாது. அந்த வகையில் ஒரு கிரியேஷனாக நெசசிட்டியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குவாசி, குவாசி ஈஸ்மெண்ட். இது ஒரு பெரிய டாபிக், இது இதை தனி ஒரு வீடியோவாக பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு வார்த்தைகள் இந்த இடத்துல நம்ம பதிய வச்சிடலாம். ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப், இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருந்த ஒரு ஃப்ளாட்டு தான். தட் மீன்ஸ் இந்த பீன்ற ஒரு முதலாளியால் நிர்வகிக்கப்பட்ட இந்த ஃப்ளாட் வந்து இப்போ விற்கப்படுகின்றது. இப்போ டூ டிஃப்ரெண்ட் ஓனர் கிடச்சிட்டாங்க. டெஃபினேஷன் ஆஃப் ஈஸ்மெண்ட் ரைட்டில் ஒன் ஃப்ளாட் அண்ட் டூ டிஃப்ரெண்ட் ஓனர். இப்போ இதற்கு முன்னாடி பி வந்து ஃபுல்லாக இந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ ரெண்டு ஓனர் வந்துட்டதுனால இந்த ஏவால் பிக்கு ஏதாச்சும் தொந்தரவு இருக்குமே ஆனால் இதற்கு முன்னாடி அனுபவித்த அந்த ஒரு விஷயங்கள் இப்போ கிடைக்காம போனால் அந்த ஒரு கான்செப்டை தான் குவாசி ஈஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இன்னும் விரிவாக ஒரு ஃப்ளோ சார்ட்டோடைய நம்ம தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இவ்வளோதான். ஈஸ்மெண்ட் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான வழிமுறை, வழி உரிமைன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இயரை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. உங்களுடைய வழக்கில் ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்ததுன்னா இயரை மென்ஷன் பண்ணுனா இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ற ஒரு கான்செப்டை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எந்த இடையூறும் இல்லாமல் பொதுமக்கள் ஒரு வழியை உபயோகப்படுத்துவாரே ஆனால் அந்த வழி அவர்களுக்கு சொந்தமாயிடும். இதை வந்து நிரூபிக்கிறதுக்கு ஒரு அட்வொகேட் கமிஷனரை ஆனரபிள் கோர்ட்டு நியமிக்கும். அதை அவங்க வந்து ஒரு ரெக்கார்டாக கொடுத்துட்டாங்கன்னா அது எந்த வழி எந்த வகையான ஒரு இடமாக இருந்தாலும் அது அவர்களுக்கு சொந்தம்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. இவ்வளோதான். இந்த இடத்துல மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தான் அது சொந்தம், அது வேறு யாரும் தனிநபருக்கு சொந்தம் கிடையாது. ஒரே ஒரு நபர் மட்டும் உபயோகப்படுத்திட்டு இருக்காருன்னா அது பெருசாக ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகாது. பொதுமக்கள் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணும். அதே போல் இந்த வழியை தவிர வேறு எந்த வழியும் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு கிலோமீட்டர் சுற்றி போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக இது மாற்றி அமைக்கப்படாது அப்படின்றதையும் இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கணும். அடுத்தது கஸ்டம்ஸ். வழி வழியாக வரக்கூடிய அந்த ஈஸ்மெண்ட் ரைட்ஸ், அதாவது தாத்தா, தாத்தாக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவருடைய பையன், அவருடைய பையன், இந்த மாதிரி வழி வழியாக வரக்கூடிய அந்த வசதி உரிமையை ஒரு நான் மூன்றாவது தலைமுறை வந்து தடுத்து நிறுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வழி வகையிலையும் நம்ம ஒரு ஈஸ்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. அதே போல் ஒரு ஒரு கிராமம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு சில இடங்களை பார்த்திங்கன்னா எல்லாரும் உபயோகப்படுத்தும்படி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மாடு மேய்ச்சிக்கலாம், இந்த மாதிரி மாடு கட்டிக்கலாம், எல்லோரும் கூடி விளையாடலாம், இந்த மாதிரியான ஒரு உரிமைகளும் இந்த கஸ்டம்ஸ் ஈஸ்மெண்ட்டில் தான் வரும். இதையும் நம்ம ஒரு கிராமத்தில் எல்லாரும் அந்த பெரியவர்கள்லாம் சேர்ந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஈஸ்மெண்ட் ரைட்ஸாக இந்த இடத்துல பார்க்கப்படுது. இந்த இடத்துல மிக முக்கியமாக ஒன்றே ஒரு விஷயத்தை மட்டும் வலியுறுத்தி சொல்கிறாங்க, அது பழமையான ஒரு விஷயமாக இருக்கணும். அதாவது பழங்காலத்திலிருந்தே அந்த கான்செப்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு இடத்த கிரியேட் பண்ண முடியும் ஈஸ்மெண்ட்டாக அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கான்செப்டை இந்த இடத்துல பதிய வைக்கிறாங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்லேயும் அதை கண்டிப்பாக நீங்கள் பதிய வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
அடுத்த ஒரு ஈஸ்ட்மென்ட் ரைட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டாமினன்ட். இந்த இடத்துல இது வந்து உங்களுக்கு பெருசாக கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு டாமினன்ட் இருக்கார், ஏ ஈஸிய டாமினன்ட்டு, பி ஈஸிய சர்வியன்ட். தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இவர் இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, இந்த இடத்த விற்கிறார் அப்படின்னும் போது சின்றவர் உள்ள என்ட்ரி ஆகிறாருன்னா இந்த சிக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் சொந்தமாயிடும். அது இதன் மூலியமாக இந்த இடத்துல ஈஸ்ட்மென்ட் ரைட்ஸ் கிரியேட் பண்ணப்படுகின்றது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பை கிரியேஷன் ஆஃப் ஈஸ்ட்மெண்ட் இன் லெகிஸ்லேஷன். ஒரு சட்டத்தின் மூலிமா எப்படி ஒரு வழியை உருவாக்கிக்கலாம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துருந்தா மிக அழகாக புரிஞ்சிருக்கும். ஒரு சட்டத்தின் இதில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில், இதுலேயோ இல்லை இதுலேயோ இதுலேயோ எதனா ஒரு இடத்துல குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் நம்ம போகக்கூடிய கடைசி இடம் ஆனரபிள் கோர்ட். இந்த கோர்ட்டின் மூலிமா ஒரு அட்வொகேட் கமிஷனரை நியமித்து அவர்கள் மூலிமா பெறப்படும் அந்த ரிப்போர்ட்டை வச்சு கொடுக்கலாமா வாணாமா அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டாக நம்ம பார்க்குறோம். பை கிரியேஷன் ஆஃப் ஈஸ்ட்மென்ட் பை லெகிஸ்லேஷன், சட்டத்தின் மூலிமா நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது. இவ்வளோ தான் விஷயம். இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர்ஸு வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.